இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையாளர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளிடத்துல தினமும் அன்றாடி ஜெபித்து கொண்டிருந்தார். கடவுளே, என் குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடுது, அதனால தயவு செய்து எனக்கு எப்படியாவது நீங்க ஒரு பண உதவி செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து ஜெபித்ததால ஒரு நாள் கடவுள் இவருடைய ஜெபத்தை கேட்டு கனவுல இவர் வந்து இவருக்கு சொல்லுகிறார், நாளை மறுநாள் காலையில எழுந்த உடனே நீங்க சாமி கும்பிடுற அந்த பூஜை அறைக்கு போய் பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு வந்து அங்க ஒரு பரிசு காத்திருக்கிறது அப்படின்றார். கடவுள் சொன்ன அந்த வாக்குறுதிகளை ஞாபகத்தில் வைத்தவராய் அடுத்த நாள் இரவு முழுவதும் சரியாக தூங்காமல் பிறண்டு பிறண்டு படுக்கிறார். கடவுள் தன்னுடைய ஜபத்தை உண்மையிலே கேட்டிருப்பாரா அப்படின்னு விடிந்த உடனே அவசர அவசரமாக போய் பார்க்குறார். அங்கே வந்து ஒரு சின்ன பை இருக்கிறது. அந்த பையை எடுத்து பார்த்த உடனே இவருக்கு மகிழ்ச்சியோ அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதை உள்ளே பிரித்து பார்க்குறாரு, உள்ள முழுவதும் பொற்காசுகள். அவருக்கு இன்னும் மகிழ்ச்சி தாங்க முடியல. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே அந்த பையை தனி அறைக்கு கொண்டு போய் உள்ளே பிரித்து போட்டு எண்ணி பார்க்குறாரு அந்த பொற்காசு எத்தனை இருக்குன்னு. 99 பொற்காசு வருது கணக்கு பார்த்தா. அவருக்கு ஒன்றும் புரியல. போடுறவங்க 100 பொற்காசு தானே போடுவாங்க, இதில் என்ன வருது, 99 தான் இருக்கிறதுன்னு மறுபடியும் என்றார். மறுபடியும் 99 தான். மூணாவது முறை என்றார். டென்ஷன் அதிகமாகிடுச்சு. ஏனென்றால் போடுறவங்க போட்ட கடவுள் 100 தான் போட்டிருக்கணும், இதில் 99 தான் இருக்குது, யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு மனைவி மேலே சந்தேகப்படுறார், மகள் மேல் சந்தேகப்படுகிறார், அப்புறம் வந்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலையாள் மீது சந்தேகப்படுகிறார். கொஞ்ச நேரத்தில் இருந்த நிம்மதி போய் டென்ஷன் ஆகி எல்லார்கிட்டையும் கத்த ஆரம்பிக்கிறார், இவங்க திருடி இருப்பாங்களோ அவங்க திருடி இருப்பாங்களோ, 99 இருக்குன்னு ஒன்று காணுமே அப்படி என்று கடவுள் கொடுத்த 99 பொற்காசுகளை மறந்தவராய் இல்லாத அல்லது கடவுள் போடாத ஒரு பொற்காசுக்காக அன்றைக்கு மன நிம்மதியை இழக்கிறார், மன தளர்ச்சிக்கு உள்ளாகிறார். அப்படி ஒரு டென்ஷனில் அந்த மனிதன் இருக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். கடவுள் நமக்கு 99 ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் இல்லாத அல்லது நமக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துக்காக அன்றாடம் கடவுளை நிந்திக்கிறோம், மன நிம்மதியற்று அலைகிறோம், அல்லது மன தளர்ச்சியோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு நம்முடைய முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கடவுளுடைய மக்களுக்கு தொண்டாற்றியதை பற்றி கடவுள் உங்கள் மீது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார், நிச்சயமாக அவர் உங்கள் மீது ஆர்வமாக இருப்பார், அந்த ஆர்வத்தில் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் தன்னை குறைத்து கொள்ள மாட்டார் என்பதை பற்றி சொல்லிக்கொண்டு வசனம் இப்படி செல்கிறது, நீங்கள் மன தளர்ச்சி அடையாதீர்கள், மனச்சோர்வும் அடையாதீர்கள், அதற்கு மாறாக பொறுமையுடனும் எதிர்நோக்குடனும் கடவுளுடைய வாக்கு தத்தங்களுடைய உரிமை பெறான மக்கள் என்கிற அந்த மன உறுதியோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். காரணம், கடவுள் உங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார், அதாவது அவரை விட பெரியவர் யாருமே இல்லை என்கிற ஒரு காரணத்தால் தன் மீதே கடவுள் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை நான் பழுகி பெருகச் செய்வேன் அப்படி என்று ஆணையிட்டு சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக நமது கடவுள் வாக்கு தத்தங்களின் கடவுள். அவருடைய அந்த வாக்கு தத்தங்களிலிருந்து என்னாலுமே மீற மாட்டார் என்பதுதான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிற இந்த இன்றைய இறை மன்னா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக தினம் தினம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிழ்வோம். இல்லாத அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத நம்முடைய ஆசைகள் அல்லது நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைத்து, இறைவா உமது சித்தமானால் எனக்கு நீ அந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று ஜெபிப்போம். நிச்சயமாக இறை பராமரிப்பு நம்மை என்னாலும் கைவிடாது. ஆகவே இறை பராமரிப்பு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இறை பராமரிப்பு நம்மை கரம் பிடித்து வழிநடத்து செல்லவும் இன்றைக்கு இறைவனிடத்தில் அன்றாடி ஜெபிப்போமா சகோதர சகோதரிகளே. எங்கள் வாழ்வும் வளவுமாகிய இறைவா, எங்கள் வாழ்வில் நீர் எங்களை எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற உமது கருணைக்காக நன்றியப்பா. எங்கள் வாழ்வில் நீர் கொடுப்பவற்றை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களோடு இருப்பதை எங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் பகிர்ந்து வாழ வேண்டிய தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். இறை இயேசுவினுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.